சில இயற்கை பண்புகள் உள்ளன அவற்றை அல்லாஹ் இயல்பாக மானிட சமூகத்துக்கு வழங்கியுள்ளான் அவற்றை கடைபிடித்தால் அல்லாவும் அவர்களை விரும்புவான் அவர்களும் அழகிய தோற்றத்தில் காணப்படுவார்கள் நபி சொல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள் ஐந்து பண்புகள் ஃபித்ரா இயற்கை பண்புகளாகும் ஆகும் அவையாவன விருத்த சேதனம் உடலில் தேவையற்ற முடிகளை நீக்குதல் நகம் வெட்டுதல் அக்குள் முடியை அகற்றுதல் மீசையை கத்தரித்தல் இதில் முதலாவதாக மறைவிடங்களில் உள்ள முடிகளை அகற்றுதல் அதற்கு இஸ்தெஹாத் என்று சொல்லப்படும் அவ்வாறு சொல்லப்படுவது கூறான பிளேட் போன்ற பொருள்களை பயன்படுத்துவதை குறிக்கின்றது இது அல்லாத வேறு நவீன அகற்றும் சாதனங்களும் பயன்படுத்த முடியும் இரண்டாவதாக விருத்த சேதனம் ஹத்னா அது ஆண்களுக்கு கடமையாக்கப்பட்டுள்ளது பிள்ளை பிறந்தால் ஏழாம் நாள் அதை நிறைவேற்றுவது விரும்பத்தக்கது காரணம் இலகுவாக குணமடைவதற்கும் குழந்தை சிறுவயதிலிருந்து முறையாக வளர்ப்பதற்கும் காரணமாக அமைகின்றது மூன்றாவது மீசையை நன்றாக கத்தரித்தல் ஏனெனில் அது ஆணுக்கு அழகாகும் தீயோர்கள் குஃப்பார்கள் அவ்வாறு செய்வதில்லை நான்கு நகங்களை வெட்டுதல் அல்லது குறைத்தல் அந்த நகங்களுக்கு கீழ்படைந்திருக்கும் அழுக்குகளை அகற்றுதல் ஐந்து அக்குள் மொழியை நீக்குதல் அல்லது பிடுங்குதல் இது சுண்ணத்தாக்கப்பட்ட ஒரு விஷயமாகும் இதன் மூலம் சுத்தத்தை பேணி துருவாடைகளை கட்டுப்படுத்த முடியும் மேற்குறிப்பிடப்பட்ட ஐந்து அம்சங்களுடன் சேர்த்து மேலதிகமாக தாடியை வளர்த்தல் பல் துலக்குதல் நாசிக்கு தன்னை செலுத்துதல் வாய் கொப்பளித்தல் மணிக்கட்டு மடிப்புகளில் படிந்திருக்கும் அழுக்குகளை சுத்தம் செய்தல் ஆகியன நபி தாக்கப்பட்டுள்ளன நபிசுல்லாஹூ அலைவாசலம் அவர்கள் சொன்னார்கள் பத்து அம்சங்கள் பித்ரா எனப்படும் இயற்கை பண்புகளாகும் மீசையை கத்தரித்தல் தாடியை நிறைவாக வைத்தல் பல் துலக்குதல் நாசிக்கு தண்ணீர் செலுத்துதல் நகங்களை வெட்டுதல் மடிப்புகளை கழுகுதல் அக்குள் மொழியை நீக்குதல் மறைவிடங்களில் உள்ள முடிகளை அகற்றுதல் வாய் கொப்பளித்தல் மலசல தேவைகளை நிறைவேற்றிய